பைசாண்டியத்தின் புனித அகாசியஸ் கி பி 3 நூற்றாண்டில் ரோமானிய இராணுவத்தில் ஒரு கிறிஸ்தவ தியாகி மற்றும் நூற்றுவர் தலைவராவார். கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய பிறகு அவர் கைது செய்யப்பட்டார் மற்றும் சித்திரவதை மற்றும் சிறைவாசம் இருந்தபோதிலும் தனது நம்பிக்கையை கைவிட மறுத்துவிட்டார். ஒரு தேவதை அவரை சந்தித்தார். அவர் அவருடைய விசுவாசத்தில் உறுதியாக இருக்க ஊக்குவித்தார். பேரரசர் டியோக்லெஷியன் அவரை ரோமானிய கடவுள்களுக்கு தியாகம் செய்ய உத்தரவிட்டார். அவர் மறுத்ததால் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அவர் நவம்பர் 27 கிபி 303 தலை துண்டிக்கப்பட்டார். மேலும் அவரது நினைவு சின்னங்கள் ரோமில் உள்ள செயின்ட் லாரன்ஸ் தேவாலயத்தில் வணங்கப்பட்டன. அவர் வீரர்களின் புரவலர் துறவியாகவும் துன்புறுத்தலுக்கு முகங்கொடுக்கும் விசுவாசத்தின் முன்மாதிரியாகவும் கருதப்படுகிறார். மே 8 தேதி அவரது திருநாள் கொண்டாடப்படுகிறது.